ஓகே சார் ஜார்ஜ் மடையனுக்கு ஒரு புதில் வர இந்த விடலேருந்து பிரதர்ஸ் எட்டேல் ஆஃப் டூ சன்ஸ். ஸோ இந்த கேம் பிளே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேம்ஸில் வந்து இந்த கேம் வந்துடும். ஏன்னா இந்த கேம் வந்து நிறையா அவார்டு வாங்கியிருக்குது, நிறையா விதமான ஒரு கனெக்ட் இருக்கும் பீப்புள்ஸ்க்கு, ஓகேங்களா. ஸோ இது ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம் தான், ஓகேங்களா. ஸோ ஆண்ட்ராய்ட்லேயே வந்து வேற லெவல், ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லை எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து எல்லாரையும் வந்து ஷாக் ஆக்கின ஒரு கேம், ஓகேங்களா. ஸோ நான் இதில் கேமில் எல்லாமே இருக்குது, எமோஷன் இருக்குது, ஸோ இதில் வந்து க்ரியேட்டிவிட்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ எல்லா விதமான ஏஜ் பீப்புளுக்கும் இந்த கேம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ தான் சேனலுக்கு புதுசாக நீங்கள் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேம் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இது பார்ட் ஒன், பார்ட் டூ வந்து நம்ம சீக்கிரம் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நியூ கேம் கொடுத்து, ஸோ ஸ்டோரி இது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படியே நடுவிலே உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அப்படியே கேமோடே நம்ம ட்ராவல் ஆகலாம். அந்த கேமை பற்றி நான் போக போக நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து ஒரு சிமெண்ட்ரி, அதாவது ஒரு கல்லறைக்கு முன்னாடி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அது ஏன்னா என்னாச்சு ஏன்னு தெரியல. ஸோ நம்ம பார்ப்போம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஏய் தம்பி என்னடா ஆச்சு, ஏன்டா ஃபீல் பண்ணுற? ஓகே, இது வந்து எந்த டைமில் நடக்குதுன்னா, ஓகேங்களா, ஒரு பழைய காலத்து, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மக்களுக்கு வந்து பாஷன்றதே கிடையாது. ஸோ அவங்க வந்து அவங்களோட உணர்ச்சிகளை வச்சு தான் புரிஞ்சுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கல்லறை யாருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மாவோடது. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா வந்து இந்த பையன் வந்து படகுல போயிட்டுருப்பான். ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா தெரியாமல் இந்த புயலில் வந்து தெரியாமல் அவங்க அம்மா வந்து நீந்து கடலில் விழுந்துருவாங்க, அவங்களுக்கு நீச்சல் தெரியாது. அவங்க பையனை காப்பாற்றி விட்டுட்டு அவங்க வந்து தன் உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க அம்மா வந்து அங்கேயே கடலில் இறந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு எமோஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த கேமுமே இப்போ வர கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எமோஷ்னலோட ஸ்டார்டிங் கிடையாது. ஆனால் உணவு வந்து மாசாக ஈரோனா 10 பேர் அடிப்பான அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து அது வேறு மாதிரி ஜானர், அட்வென்ச்சர்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஓகேடா ஃபீல் பண்ணாரா, ஒன்றுடா, ஓகே இப்போ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஏதோ சவுண்டு வருது, ஏதோ மேஜிக் நடக்க போகிற மாதிரி இருக்குது. எஸ், ஸோ அவங்க அம்மா வந்து ஆத்மாவாக வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த பையன்ட்ட வந்து பேசுகிறாங்க, நீ கவலைப்படாத, நான் இங்கே தான் இருக்கிறேன், உனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பாக கேட்பேன். இது வந்து லாங்குவேஜ் கிடையாதுங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது இங்கிலீஷும் கிடையாது, எந்த ஒரு லாங்குவேஜும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் லாங்குவேஜ், நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களாலேயே, ஓகேங்களா. ஸோ அவங்க அம்மா வந்து எந்த கவலையும் படாத, நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்றாங்க. பின்னாடி வந்து டே தாயி தாயின்னு யாரோ கத்துறான். ஓகே, அவன் யாருன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஓகே, ஒரு அப்பா, ஐ திங்க் எஸ் இவர் தான் வந்து அப்பாவாக இருப்பார். ஸோ இவன் வந்து மூத்த பையன், இந்த சின்ன பையன் வந்து ரெண்டாவது பையன், ஓகேங்களா. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு செல்ல போல, அதனால் அவரை வந்து வண்டியில் வச்சு இழுத்துட்டு போகணும். ஸோ இந்த கேம் கண்ட்ரோல்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு வேறு லெவல் சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ தான் அந்த கேமை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நிறையா சர்ப்ரைஸான எலமெண்ட்ஸ்லாம் அந்த கேமில் இருக்கும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள், நிறையா விதமான ஆச்சரியங்கள் இருக்குது இந்த கேமில், ஓகேங்களா. ஸோ நான் வந்து எதையுமே ரிவீல் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் இந்த கேம் ப்ளே பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஆனால் இதையும் ரிவீல் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் நான் ஜெனிட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த கேமோட கண்ட்ரோல் இங்கே தான் வந்து எல்லாமே இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பெரிய அண்ணன், அண்ணன் வந்து வச்சுருப்பான். ஸோ ரைட் சைடு ஜாய்ஸ்டிக் வந்து சின்ன பையன், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ரெண்டு பேரையும் அட் அ டைமில் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல்ஸ்ன்றது ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட்டு அவங்கள வந்து கைட் பண்ணுறோம். அதாவது அவங்கள வந்து நம்ம அப்படியே அவங்கள நடந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி, ஓகேங்களா. ஸோ ஹோல்டு பண்ணோன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேரும் நம்ம வந்து அட் அ டைமில் நம்ம இது வந்து மல்டி பிளேயர் கேமும் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து சிங்கிள் பிளேயர் கேம் தான். ஸோ இது நம்ம மட்டும்தான் விளையாட போகிறோம், பட் அந்த நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு விளையாட போகிறோம். இது எந்த கேம்லையும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே கண்ட்ரோல், ஓகேங்களா. ஸோ நான் எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேம் விளாண்டு பார்த்தா நான் என்ன சொல்கிறேன்னு அது புரியும், ஓகே இருங்க. ஸோ இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வந்து ரெண்டு பேரையும் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம யாராவது ஒருத்தரை பார்த்து விளாண்டா நம்ம எப்போவுமே வந்து பழகிடுச்சு. இப்போ வந்து புதுசாக வந்து ரெண்டு பேரையும் அட் அ டைமில் பார்க்குறோமா, அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறுத்துவோம், ஓகே வலி இல்லை. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு லிவர் இருக்குது. ஸோ அந்த சின்ன பையனை விட்டு நம்ம வந்து லிவரை வந்து இழுப்போம். டே பையா இல்லடா, இல்லை 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 இல்லை, ஓகே என்னங்க முக்குறான், டே அண்ணா நீ போடா, ஆ நீ இல்லடா, ஓகே. இந்த மாதிரி இப்போ அந்த வெயிட்டு பலமான விஷயத்துக்குலாம் வந்து அண்ணன் தான் கரெக்டாக இருப்பான். ஓகே, இப்போ அவன் லிவரை இழுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து லிஃப்ட் ஆகி கூட்டு போகுது. ஸோ இப்போ ரெண்டு பேரும் வந்து பிடிக்கணும். டே அண்ணா வாடா 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 வாடா, தூக்குடா தூக்குடா, தூக்கு தூக்கு தூக்கு, அலைக்கா அலைக்கா தூக்கு, ஆ ரைட் ஓகே. இப்போ மேலே வந்து கூட்டு போகணும், அதனால் வந்து லெஃப்ட்டு 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 திருப்பிக்கலாம். ஐயோ திருப்புறது கஷ்டமாக இருக்குது. ஓகே ஸ்ட்ரைட்டாக போடா ஸ்ட்ரைட்டாக போடா, ஓகேடா ஓகேடா, ஆ நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்து. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த லிவர் வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து சுற்றணும், அதனால் வந்து நம்ம வலி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த
அண்ணன் நான் வந்து தூக்கி விட சொல்லலாம், அடே தூக்கி விட்றான். ஆ ரைட்டு. இவன் வந்து மேலே போயிட்டு கயிறை போட்டு விடும். அடே தம்பி கயிறு கை கயிறு அண்ணனுக்கு கயிறு போடுறா, கயிறு போடு கயிறு போடு, கைப்பிள்ளை கயிறை போடு. ஓகே ஏறா ஏறா ஏறா. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிவர், ரெண்டு லிவர் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து சுற்றுற மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து நான் இம்ப்ரெஸ் ஆனேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே டைமில் சுற்ற சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரே டைமில் வந்து மூவ் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து தூக்கிட்டு போகலாம். ஸோ வந்து இங்கே எங்கே வரோன்னா வைத்தியரோட வீட்டுக்கு, ஐ மீன் ஒரு டாக்டர், அந்த காலத்து டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வைத்தியரோட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் அவரை வந்து நம்ம கூட்டிகிட்டு வரோம். ஓகே வைத்தியர் வர, என்ன பாச்சு என்னாச்சு அப்படின்றா. டேய் கிளட்டு போயில வாடா, அப்பாவுக்கு முடியலன்றான். இப்போ வந்து என்னாச்சுனாச்சு, தூக்கு தூக்கு தூக்குடா தூக்குடா அப்பனை தூக்குடா தூக்கு தூக்கு உள்ளே போ உள்ளே போன்றான். உள்ளே போப்பா உள்ளே போ. ஓகேடா ஓகேடா, ஏன்டா தூக்கு சொன்னால் ஏன்டா வழி காட்டுறேன். ஓகே ஓகே இடம் பார்த்திங்கன்னா வந்து தாறுமாறாக இருக்குது. இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து பேடி கேம் தான். 180 ரூபா என்னமோ போட்டிருந்தான். ஓகே வைத்தியர் வந்து பார்க்குறேன் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அவங்க அப்பா வந்து காப்பாற்றுறது கஷ்டம், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றான். ஓகே இந்த பையன் டே ஏதாவது ஒன்று பண்ணுறா, உன்னை நம்பி தான் கூப்பிட்டு வந்துருக்குறோம், ஏதாவது ஒன்று பண்ணி விட்றா அப்படின்றான். ஓகே ஒன்றும் கவலைப்படாத, ஒரு வழி இருக்குது, என்ன பண்ணணும் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்றான். சரி நான் வரேன். வைத்தியா வைத்தியா தயவு செஞ்சு எங்கள் அப்பனை காப்பாற்றுங்கன்றான். ஸோ அவன் வந்து ஒரு மேப்பை எடுத்து, ஸோ இந்த மேப்பில் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் வந்து மருந்து இருக்குது, ஸோ அந்த மருந்தை கொண்டு வா, நான் உங்கள் அப்பனை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு வைத்தியர் சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து நம்ம பெரிய பையன், பெரிய அண்ணா இருக்காள், அவன் வந்து எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக மருந்து கொண்டு வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றுவேன், எங்கள் அம்மாவை தான் என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்றான். சின்ன பையன் வந்து பரவாயில்ல, நம்ம என்ன ஆனாலும் சரி மருந்து காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு மருந்து கொண்டு வருவோம் அப்படின்றான். நாங்கள் ரெண்டு பேரும் புறப்படுறோம், ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்றான். இந்த மேப்பை இதை பிடிச்சிட்டு போய் எப்படியாவது வந்து மருந்து கொண்டு வா அப்படின்றா. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக உங்கள் உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்றான். ரைட்டு ஓகே வைத்தியரே கொஞ்சம் பார்த்துக்கங்க, இருமிகிட்டே இருக்கிறாரு, விக்ஸு கொடுத்து கொஞ்சம் வந்து விக்கல் அடக்குங்க. ஓகே இப்போ இந்த சின்ன பையன் இன்ட்ராக்ட் பண்ணுவான். சின்ன பையன் வந்து அப்பா கவலைப்படாதீங்கப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்றான். ஓகே ஓகே நல்ல பையன். சின்ன பையன் வந்து எல்லாருக்கும் இந்த கேமில் பிடிச்ச இருக்க சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆடியோ வந்து கம்மியாக இருக்குது. ஓகே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் இந்த கேமில் பிடிச்ச கேரக்டர் வந்து இந்த சின்ன பையன் தான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த கேரக்டர் வந்து இப்போ சொல்லாதீங்க. ஸோ இந்த கேமோட எண்டு ஓகேங்களா. ஸோ கேம் பிளேயோட எண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு கேரக்டரில் உங்களுக்கு எந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறங்க. பெரிய பையனா சின்ன பையனான்னு சொல்லுங்கள். ஓகே இப்போ வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ட்ராவல் ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கேருந்து இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த கேமோட ஆப்ஜெக்ட் வந்து அப்பாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ போகிற வழியில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்றத எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். டே இந்த வழியை பார்த்துக்கடா, இந்த வழியை பார்த்து சொல்கிறா அப்படின்னா சொல்ல மாட்டேன், 10 ரூபாய் கொடு அப்படின்றா. 10 ரூபாயா அப்படா, 10 ரூபாய்க்கு எங்கே இருக்குது படா பைத்துக்கிற பையில. சின்ன பையனை இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அண்ணா அண்ணா வழி சொல்லுங்க அண்ணா, கர்மம் பிடிச்சேன் வழி சொல்ல மாட்டாங்க, வச்சு வழி விட மாட்டேறான். டேய் நான் போகணுண்டா அந்த சைடு. ஓகே என்னங்க இது, சின்ன பையனை விட்டு அடி விடுவோமா, ஐயோ வேறு எதுவுமே பண்ண மாட்டேறானே. ஓகே இப்போ எப்படி நான் வந்து வழி கண்டுபிடிக்கிறது, லெஃப்ட்டு ஆ ஓகே லெஃப்டில் வந்து ஒரு வழி போகுதுங்க. ஸோ லெஃப்ட்டில் வந்து தண்ணி மாதிரி ஒன்று போகுது. ஓகே அங்கே போய்க்கலாம். ஓகே இந்த சின்ன பையனுக்கு வந்து தண்ணினா பயம், ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்சாங்கல்ல. ஸோ அவங்க அம்மா வந்து தண்ணியில் தான் இறந்து போனாங்க, அதனால் தண்ணியை பார்த்து பயம். என்னால் நீச்சல் தெரியாது, என்னால் நீந்த முடியாதுன்றான். நீ ஒன்றும் கவலைப்படாதரா, என் தோல் மேலே ஏறிக்கோ, நான் வந்து உன்னை நீந்தியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறான். இதுதான் அண்ணன். ஸோ இந்த கேம் வந்து அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் இருக்கும், பட் இது நல்லாவே உங்களால் கனெக்ட் ஆக முடியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், நிறையா கனெக்ஷன் இருக்கும் அந்த கேமோடு, நம்ம வந்து அட்ராக்ட் ஆகிடுவோம். ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து தம்பியை பிடிச்சிப்போம். ஸோ இந்த பக்கம்டா போகணும், லெஃப்டாக ரைட்டான்னு தெரியலையே. ஓகே நம்ம லெஃப்ட்டுக்காகவே போவோம். ஸோ ஓகே அந்த பக்கி பையன் நம்ம வழி விட்டுருந்தானா டேரெக்டாக பிரிட்ஜிலேயே போயிருக்கலாம். இவன் வழி விடாதனால தான் நம்ம இவ்வளோ நேரம் சுற்றி அடியிலலாம் பூந்து இப்படி போகிறோம். ஓகே ஆ வந்துச்சுங்க, வந்துச்சு கரை வந்துச்சு கரை வந்துச்சு. ஓடுறா ஓடுறா ஓடுறான். ஓகே இப்போ வந்து மேலே ஏறிக்கலாம். ஸோ இப்போ வந்து மேலே ஏறி போய்க்கலாம். ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, ஏன்னா இப்படி எந்த கேமும் நம்ம விளாண்டதில்ல. ஏன்னா நம்ம ஒருத்தரை வச்சு விளாண்டுருக்குறோம் அது ஈஸி, பட் ரெண்டு பேருமே அட் அ டைமில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஓகே ஐயோ கதவு சாத்திட்டாங்க, கரும்பு முடிச்சாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சுற்றி போனோம். ஓகே ரெண்டு பேரையும் வந்து ஏறு தம்பி ஏறா, ஏறோ ஏறா அண்ணா, ஏறா 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 ஏறா. என்னடா அண்ணன் ஸ்பீடாக இருக்கான் தம்பி ஸ்லோவாக இருக்கிறேன், அப்படி இல்லை. எனக்கு லெஃப்ட் கை ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரைட்டு கை ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா. அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களே இந்த கேம் பிளேயில் பார்க்கலாம். ஸோ எனக்கு லெஃப்ட் ஃபிங்கர் வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரைட்டு ஃபிங்கர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே அதனால தான் வந்து அண்ணன் வந்து டக்கு டக்குன்னு போகிறான், தம்பி பொறுமையாக வரான். ஓகே ஐயோ பறவையெல்லாம் பறவையாக என்னது, சிட்டுக்குருவியா என்னன்னு தெரில. ஓகே குதிரா குதிரா அடி, அண்ணன் எவ்வளோ ஸ்பீடாகிறான், தம்பி ஏண்டா இவ்வளோ மெதுவாக வர வாடா வாடா. ஐயோ இந்த பக்கி பையன் எங்கே போனான்னு தெரில, இவன் வேறு வழி அடைச்சி விட்ருவான். ரைட்டு
ரொட்டேட்டிவ் கேமரா, கேமரா ரொட்டேட் பண்ணணுமா? ஓகேடா ஓகேடா ஓகேடா, உர்றா உர்றா. ஓகே, இங்கே உட்காந்து நம்ம வியூவை பார்க்கலாம். ஸோ வேற லெவலில் இருக்குது, கிராஃபிக்ஸ்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. இந்த கேமை பற்றி நான் வந்து நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது, ஓகேங்களா? நிறைய விஷயம் இருக்குது இந்த கேமில், நம்ம வந்து போக போக வந்து சொல்லலாம். ஓகே, வலி வலி எங்கடா, வலி எங்கடா, எங்கடா இருக்குது வலி, வேர் இஸ் வலி? ஓகே, அந்த ட்ரம் மேலே இருப்போம். சின்ன பையன் கண்டுபிடிச்சிட்டான் வழியை. ஓகே, டே ஏறா அண்ணா, ஏறா ஏறா ஏறா. ஓகே, ஏறி ஏறி ஏறி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்டா சீக்கிரம். எங்கே இருக்குது வலி, வலியை காணுமே எங்கே? ஓ, மேலே ஏறணுமா? ரைட் ரைட், இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, மேலே ஏறிக்கலாம். பொறுமையாக ஏறுறானுங்களே, சீக்கிரம் ஏறடா அடி, சீக்கிரம் சீக்கிரம். எனக்கு பாருங்க, தம்பி நின்ட்டான், சொன்னேன்ல ரைட்டுக்கு எனக்கு வரலங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ரைட்டு கை கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, லெஃப்ட்டு தான் வந்து டக்கு டக்குன்னு இருக்குது எனக்கு. ஓகே ஓகே, இப்போ வந்து இந்த கீழே போகிறாங்க பாருங்க, பக்கி பாயடே, நாதாரி பாயில வலி உட்றா, ஒன்றால் படுறா, நாங்கள் சுற்றி சுற்றி வரோம்டா, ஓட்டு மேலாம் நடக்கிறோம். அங்கிள் க ஓடிக்கிட்டு உடஞ்சி தலையில் விழுந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஐயோ, இந்த சைடு அடைச்சிட்டாங்க, கருமம் பிடிச்ச நாயே, உனக்கு என்னடா வேணும், 10 ரூபாய்தானடா வேணும்னா வாங்கிக்கடா, ஏன்டா உயிர் எடுக்கிறா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த சின்ன பையனை வந்து இந்த கம்பிக்கு நடுவில் கூப்பிட்டு போகலாம், ஏன்னா ஒல்லியாக இருக்கான்ல. ஸோ சீக்கிரமாக உள்ளே வந்துடுவான். இந்த சைடு வந்தோன்னா ஒரு லிவர் இருக்கும், ஐயோ லிவருங்க. ஓகே, அங்கே இருக்குது பார்த்திங்களா, லிவரை வந்து திறந்து விட்ருவோம். ஸோ திறந்தோன்னா அந்த வெறி நாயை வந்து அந்த சொறி நாயை கடிக்குவோம். நாயை, அந்த நாயை கடி, அந்த நாயை கடி, காய்க்கிலோ கறி இருக்குது பேர் அவங்கிட்ட, கடி 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 கடி, காய்க்கிலோ கறி வந்து 200 ரூபா, கடி கடி 200 ரூபா, சும்மா இல்லை கடி, 10 ரூபாய் ஆசைப்பட்டலடா, சாவுடா 200 ரூபாடா அவனுக்கு, சாவுடா சாவு சாவு சாவு. ஓகே, இப்போ அந்த நாய் இந்த பாருங்க, இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, இப்போ இப்போ நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாடி நீ அங்கே வழி விட்டுருந்தானா இப்படி வந்து மாட்டிருக்க மாட்டல? ஆ, சாவுடா செத்த பயில, சாவுல சாவு சாவுல, ஏல இப்படி பண்ணுற கீர்க்கு மென்டல் பயிலுவலா, சாவுல செத்த பய, நல்லா கைத்தட்டுங்களா, கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க, சாவுல நாயை அவனை கடிச்சு கொன்று உயிரோடு மட்டும் விட்டுறாத. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இடம்லாம் வந்து செம்மையாக இருக்குது, யாரா நீ பூனையை கொடுமைப்படுத்தின்னுக்குற? ஓ, அவன் பூனையோட ஓனரா? ஓகே, இருங்க இருங்க, அந்த பூனையை இப்போ பார்ப்போம், இருங்க இருங்க, சின்ன பையனை வந்து வாங்க விடுவோம். டேய் சின்ன பையா, நீ ஃபஸ்ட்டு பூனையை வாங்கடா. ஓகே, பூனை வந்து அன்பாக வருது, பரவாயில்ல நல்ல பூனை. ஆஹா, அவங்க பாருங்க எவ்வளோ பக்குவமாக பார்த்துக்கிறான். ஓகே ரைட்டு, இப்போ வந்து இவனை வந்து பார்க்க வைப்போம். டேய் பெரிய பையா, நீ பூனையை தூக்கு. ஓகே, இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஐயோ, என்னங்க பொறாண்டுது, அடை டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். சின்ன பையன் வந்து ரொம்ப வந்து பாசமானவன், பெரிய பையன் வந்து கொஞ்சம் வந்து கோவக்காரன், அதனால தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து இங்கேயே காட்டுறாங்க. ஸோ எந்த மாதிரி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே வந்து உட்காந்துக்கலாமா? எங்கடா வலி, வலி வந்தால் இங்கே உட்கார வந்துட்டான். ஓகே, இடம்லாம் நல்லா தான் இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. எப்படி நான் போகிறது, எந்திரிக்க மாட்டானே? ஆ, இந்திரா வலி எங்கடா, வலி எங்கடா, வலி எங்கடா, இவனை கொஞ்சம் நேரம் உட்கார வைப்போம், ஏன்னா இவன் கோச்சிக்கு போகிறான். ஓகே, வலி எங்கடா இருக்குது, ஐயோ எங்கங்க வலி, இருங்க தேடுவோம். ஆ ரைட் ரைட் ரைட், இந்த சைடு. ஓகே, இங்கே ஒருத்தன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான், ஸோ அவனை வந்து எழுப்பினாரே, எழுப்புடா. ஐயோ, எழுப்பியும் எந்திரிக்க மாட்டான். டேய் எந்திரா வலி, ஆடா என்னடா வலி சொல்ல சொன்னால் தூங்குறாங்க. சரி சின்ன பையனை விட்டு பண்ணி பார்ப்போம், அவன் என்ன பண்ணுறானு. டேய் எங்கடா இருக்கிறா, ஆ வா வா, அவனை எழுப்பு எழுப்பு, ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணு, தலையில 2 அடி அடி, என்னடா தண்ணி எடுக்கிற, அவ்வளோதான் ஊற்றினா. இதுதான் சின்ன பையன்றது, வேற லெவல். இது அவன் பண்ணியிருந்தான் எங்களை தலையிலே 2 கொட்டி யார எழுப்புனான்றப்பா, சின்ன பையன்றனால விட்டான். இப்போ வந்து இவன்ட்ட அட்ரஸ் கேட்பான். ஐயா ஐயா, இந்த மேப்பில் இருக்க இடம் எங்கேயா இருக்குது, மருந்து வேணும். அதுவா, இந்த பக்கம் போ, ஏதாவது ஒரு வலி வரும், போ போய் சாவு. ஐயா என்னையா கேட்டா, வலி கேட்டா அப்படி திட்டுறீங்க, பின்ன தூக்கத்துலேருந்து எழுப்புனா, சாவுல சாவு சாவுல செத்த பையில, சாவுல சாவுல. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸ்டோரி ஸ்டோரியாக கட்சினா? ஐயோ ஓகே, கட்சின் நல்ல வேலை பாயிண்ட்டேன், ஏன்னா இந்த கேம் நடுவு நடுவில் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. நான் தான் சொன்னலை, என் மொபைலை பற்றி உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம போகலாம். ஓகே, எங்கடா வலி எங்கடா, ஆ பாட்டிமா, பாட்டி 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 பாட்டிக்கிட்ட வழி போய்ப்போம், பாட்டிக்கு வந்து அட்வைஸ் இருக்கும். பாட்டிமா, இந்த இடம் எங்கே இருக்குது? இதுவா, நேற்று தான் போனேன், அங்கே போப்பா அப்படின்றாங்க. ஸோ சின்ன பையனை விட்டு கேட்டு பார்ப்போம். சின்ன பையன், நீ கேள்றா கேள்றா கேட்றா கேள்றா, இவன் தான் பண்ணுறான்னு பார்ப்போம். ஓ, ஆட்டி விட்றானா, வேறு லெவலுங்க. பார்த்தீங்களா, அதான் சின்ன பையன்றது, இவன் வழி கேட்டு போன்ட்டான், இவன் பாருங்க ஆட்டி விட்றான். பாட்டி வந்து குஜாலாக இருக்கிறாங்களாம். ஓகே, ஏய் பாப்பா என்ன பேஸ்கெட் பால் விளாட்றேன், இரு 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 நான் போடுறேன். இப்போ பாரு என் கோலை, இப்போ பாருங்கள் நம்ம கோல் கோல் போட போகிறோம். ஸோ பேஸ்கெட் பால் கோலா கிக்கா என்னமோ சொல்லுவாங்க, ஷூட், ஆ ஷூட் ஷூட். ஓகே, பாஸ்கெட் பால் வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஏய் பாலை கொடு, ஏய் பாலை கொடு, அட பாலை கொடு. ஓகே, ஆ இருங்க இருங்க, இப்போ வந்து ஆ கோல் ஷூட் அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா,
ஷூட் வேறு லெவல். நம்ம ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர்ன்றது கேம்லேயே நிரூபிச்சிட்டோம். ரெண்டு வழி போகுது, எந்த சைடு போகுது? ஓகே ஸ்ட்ரெயிட்டாகவே போவோம். ஐயோ எல்லாம் ஒரே வழி தானா? ஓ அது ஷார்ட் கட்டா? சரி விடுங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம். ஓகே இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில, ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன். ஓகே அங்கே இதோ ஆடுது, என்னது இது? ஏங்க அங்கே ஏதோ இருக்குதுங்க. ஓகே நம்ம வந்து கேட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து சைடில் இருக்க ஆப்ஜெக்ட், மெயினான ஆப்ஜெக்ட் மட்டும் பார்ப்போம். முக்கியம் என்ன சொல்கிற, சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கலாம் பார்க்க வேணாம், மெயினான ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ கீழே கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடம் இருக்குது, பட் அங்கே வந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை. அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து பாட்டிமா வந்து இந்த பக்கம் தான் போக சொன்னாங்க. ஸோ பாட்டியே ஒரு குடிகாரன் இருக்கான். ஸோ குடிகாரன்ட்ட வழி கேட்போம். ஐயா ஐயா ஒயின் ஷாப்பு கிட்டே தான் குடிப்பீங்கன்னு பார்த்தா அப்படி ஓரமாக நின்று குடிக்கணும். ஐயா இந்த வழி எங்கேயா இருக்குது? ஏய் நானே போதில் இருக்கிறேன் படா. என்ன யானிங்க சரக்கு, ஒழுங்கான சரக்கு அடித்தா நேரம் வழி சொல்லியிருப்பீங்க. ரைட்டு இவன்ட்டே கேட்போம். இவன் அடே டே பையா நீ கேட்டு சொல்கிறா, இவன் என்ன பண்ணுறான்? அங்கிள் அந்த சரக்கு கொடுங்க குடிக்கிறேன். என்னடா குடிச்சிட்ட நல்லவில் துப்பிட்டான். என்னங்க இவன் என்னங்க இவ்வளோ அட்வான்ஸாக இருக்கிறான்? டே தம்பி உங்கள் அண்ணனே வந்து டீசெண்டாகிறான், நீ ஏன்டா அப்படி இருக்கிற? ஓகே இவன் வந்து வழி சொல்லலை. ஸோ நம்ம வந்து வேறு வழி இல்லை, இருக்கிற வழியை வச்சு நம்ம போக வேண்டிதான். ஓகே இடம் வந்து செம்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் போக போக வந்து அந்த சவுண்டு, அந்த பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த இலை வந்து கீழே விழுகிறப்போ ஒரு சவுண்டு கொடுக்குது. அதெல்லாம் ஆஹா ஸோ ஒரு சொறி நாய் வந்துருச்சுங்கோ. ஐயோயோ இன்னும் கெடா மாடு மாதிரி இருக்குது, இதை எப்படி நாங்கள் தாண்டுறது? ஆ இருங்க இருங்க. ஓகே இப்போ இந்த சைடு போயிட்டேன்னா நாய் வந்து இந்த சைடு வந்துடும். இப்போ ஸோ நாயை கூப்பிட்டு, டேய் சின்ன பையா நீ ஏறா 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 ஏறா. இப்போ வந்து அவனை ஏற விடுவோம். நீ ஏறா ஏறா. ஆ நாய் இங்கே வா இங்கே வா. ஓகே இவனை ஏற விட்றோம். டேய் நீ போடா நீ போடா நீ போ நீ போ. வெற்றி நீ வரலாம் நீ வரலாம் நீ. அந்த காமெடி தான் அவங்க வரல. இறா இறா நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம். இல்லை நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம். அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே இந்த சின்ன பையனை ஏற விட்டு, டேய் நான் இங்கே வா இங்கே வா. ஆ அப்படியே அப்படியே ஓடுறா 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 கைப்புள்ள. ஐயோ வந்துடும் போலையே. ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே ஜஸ்ட் மிஸ் ரைட் 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 ரைட். நான் இங்கே வா இங்கே வா. ஆ அப்படியோ அப்படியோ வா வா. ஓகே ஓகே ஈஸி. ஸோ நம்ம வந்து இதுதான் இப்போ இந்த இடத்துல தான் எல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா கரெக்டான ஒரு இடத்துல ஏறணும். ஏன்னா எல்லாம் கிட்ட கிட்ட இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் வந்து லாங்காக இருக்கிறனால வந்து டக்குன்னு ஏறிட்டோம். பட் இப்போ எல்லாமே கிட்ட கிட்ட இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணோம். நாயை வந்து நான் பெரிய பையனைக்கிட்ட, பெரிய பையனை வந்து லாஸ்ட்டாக கூப்பிட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து சின்ன பையனை கூப்பிட்டலாம். டேய் ஏறா இப்போ மட்டும் நான் மாட்டிட்டேன்னா அவ்வளோதாங்க அவ்வளோதான். ரை ஏறா ஏறா ஏறா. ஓகே இப்போ ஈஸி. என்ன பண்ண போகிறேன்? ஓகே இப்போ பெரிய பையனை ஏற்றி விட்ருவாங்க. எஸ் ஸோ பெரிய பையனை ஏற்றி விட்டு அவனை வந்து அந்த சைடு மூளையில், ஆ நீ கத்துறா கற்று கூப்பிடு கூப்பிடு. ஐயோ மாட்டிடணும், லைட்டாக பயமாக இருக்குது. ஓடுறா 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 ஐயரா ஐயரா. ஜஸ்ட் மிஸ்ஸு வரட்டுமா? போடா பக்கடா வாயா. நாயை நீ வெயிட் பண்ணிகிட்டே இரு, ஒரு நாதரி நாய் வரும் அது கடிச்சு சாப்பிடு. ஓகே ஒரு வழியாக நம்ம வந்து ஈஸியாக வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஆஹா தண்ணி தண்ணி குடிக்கலாமா? ஆ குடிக்கிறாங்க. இவனை குடிக்க சொன்னால் குளிக்கிறான். ஓகே இவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம். நீயாவது குளிடா. ஓகே இவன் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறான். ஆஹா அருமை அருமை அருமை. ஃபேஸ் வாஷ் பண்ணி கழுத்து அக்கள்லாம் கழுவுறான். நல்லது நல்லது. அம்மாம் சொப்புட்டேடா. ஓகே இப்போ வந்து மேலே ஏறுவோம். இருங்க ரைட்டு கை வரமாட்டேங்குது. ஆ ஓகே கரெக்டாக வந்துச்சு. இங்கே பாருங்கள் அண்ணன் என்ன ஸ்பீடாக ஏறுறான், இவன் எவ்வளோ ஸ்லோவாக ஏறுறான். டே தம்பி தம்பி நீ இன்னும் வளரணும்பா, நீ இன்னும் வளர வேண்டும். ஓகே இப்போ வந்து குதிச்சு குதிச்சு போகலாம். ஓகே குதிரா குதிரா குதி குதி சீக்கிரம். நீ குதி நீ குதி நீ குதி நீ குதி. ஓகே வேறு எங்கடா இருக்குது? ஓகே மறுபடியுமா தம்பி ஏறுப்பா ஏறு 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 ஏழு ஏழு ஐலசா அப்பா எவ்வளோ வெயிட்டாக இருக்கிறான். ஓகே கயிறை போடுறா கயிறை போடுறா சீக்கிரம் போடுறான். அண்ணன் வரணும்ல. கயிறை போட்டியா? இரு நானும் வரேன். ஏறு 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 சீக்கிரம் ஏறு. ஓகே இப்போ வந்து எங்கே போகணும்? அஜியோ டே 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 நீ ஏன்டா இறங்குற? அவனை ஏற சொன்னடா. மேலே ஏறி வாடா ஏறி வாடா ஏறி வாடா ஏறி வாயா ஏறி வா ஏறி வாயா ஏறி வாயா. நீ தான்டா ஏறி வாயா ஏறா. இப்போ வந்து இந்த சைடு வழி இருக்குது. ஸோ தம்பி ஒரே நேரத்தில் நல்லா குஜு குஜுகிஞ்சாவும். ஓகே இருங்க இவன் அண்ணன் ஏற மாட்டான். அடி ஏறா. ஆ ஏறான். ஓகே ஏறிட்டான். நீ ஏறா. ஆ நீ இவன் ஸ்ட்ரைட்டாகவே ஏறிக்கிறான். இவன் வந்து சைடில் ஏறி ஏறி வரான். ஓகே இப்போ வந்து மேலே போகணுமா? ஐயோ மேலே எதுவும் இருக்குதே. ஓகே ஆஹா அங்கே பாருங்க முயல். ஏய் முயல் 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 மொஷக்குட்டி இருக்குது மொஷக்குட்டி. ஸோ அதை போய் பார்த்துட்டு வரலாம். முயலை போய் பார்க்கலாம். ஸோ முயல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் முயல். ஓகே அதை போய் பார்த்துட்டு வரலாம். முயல் 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 முச்சி முயல் 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 மந்திரக்கள் தான் ஞாபகம் வருது பார்த்தா. ஓகே ஆ இது வந்து இவன் பெரிய பையன் வந்து விரட்டுறான், சின்ன பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். டேய் அதை கழுத்துலேயே புடுறா. எங்கே பாருங்க புடிச்சிட்டான் பாருங்கள், கையில் வச்சுக்கிறான் பாருங்கள் முயலை.
அவன் வந்து விரட்டி விட்றான், இவன் வந்து கையில் பிடிக்கிறான். ஸோ நல்லா இருக்குது. ஓகே, ஒரே ஒரு வெள்ளை முயல் இருக்குது, மூணு கருப்பு முயல் இருக்குது. அப்போனா ஒரு ஃபீமேலு மூணு மேலு. ஏன்டா முயலோட ஓனர் ஏன்டா ஒரு ஃபீமேல் வச்சு ஒரே ஒரு ஃபீமேல் வச்சுக்கிறீங்க? ஓகே, இந்த இடமா எனக்கு பிடிச்ச இடம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த சுற்றுனா தான் அந்த பிரிட்ஜு வந்து ஓப்பன் ஆகும். கண்டினியூஸாக அது சுற்றிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த பிரிட்ஜு ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆட்டு குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்து இதுன்னு அந்த ஆட்டு செனை ஆடு. ஸோ அந்த ஆடை தூக்கிட்டு வந்து நம்ம வந்து இந்த நம்ம சின்ன பையன் ஓடிட்டுக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல விட்டோன்னா ஆடு வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும், நமக்கு ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் போயிடலாம். ஸோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். எப்படி யோசிச்சுக்கிறானுங்க பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், பட் அந்த ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்குது. ஆடே ஓடு, நட. ஓகே, இப்போ ஆடு வந்து நடக்குது, ஃப்ரிட்ஜு வந்து ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ இப்போ வந்து அட் அ டைமில் ரெண்டு பேருமே போகலாம். ஸோ ஏன் எப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து போகணும், அப்போ தான் வந்து கேம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இவன் தடவி கொடுக்குறாங்க சின்ன பையன். ஓகே, இன்னும் ஒரு பார்ப்போம், ஏதாவது ஒரு முக்கியமான இடம் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்ட் இதை வந்து முடிச்சுப்போம். ஸோ பார்ட் டூவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஏதாவது ஒரு மெயினான இடம் வந்த பிறகு நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்துச்சு, எங்க மேலே வந்துருக்குறோங்க, உச்சிக்கு வந்துட்டோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியல, ஒரு நாதாரி நாய் துரத்துச்சுல. ஸோ அந்த சன நாய் இருக்குது பாருங்கள், அந்த நாய் இருக்குதா நல்லா தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம கீழேருந்து இப்போ மேலே வந்துருக்குறோம். ஓகேங்களா, ஏன்னா பாட்டிமா வந்து இந்த சைடு தான் சொல்லியிருக்காங்க, அதனால தான் வந்து சொல்லியிருக்கிறோம். ஓகே, பொறுமையாக போங்க, அப்படியே கீழே கீழே விழுந்துடாதீங்கடா, அப்படியே கண்ணை மூடிட்டே போங்கடா, கண்ணை மூடிட்டே போங்க, கீழே மட்டும் எட்டி பார்த்துடாதீங்க. அப்புறம் வந்து பயத்துலேயே வந்து விவேக் விழுந்த மாதிரி விழுந்துருவீங்க, கம்பியை பிடிச்சிட்டு. அப்புறம் உள்ளே போய் ஜன்னலில் உடச்சி போட்டால் ஆண்டி வந்து குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க. ஓகே, என்னங்க யாரா நீனு, டேய் என்னடா அழுகுற ஆளு பக்கா, என்னது ஐயோ ஒரு நல்ல காமெடி ஞாபகம் மாட்டேங்குது. ஆளு பக்கம் யானை மாதிரி இருக்கானு, குரல் வந்து பூனை மாதிரி இருக்குன்ற கதையா? யாரா நீனு, ஆள் பக்கம் நல்லா புஷ்டிக்காக இருக்கிற ஆனால் அழுகுற குழந்தை மாதிரி, சிலமை கற்றுக்கொடுங்க மாஸ்டர். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், ஏன்டா அழுகுற ஏன்டா முடி முழிக்க வேண்டிய இடத்துல என்னடா காலான்லாம் முளைச்சிருக்குது, முடியுங்கடா. ஓகே, இவன் ஏன் அழுகுறான், டேய் தம்பி பாதுகாப்பாக இரு, அண்ணன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என்ன ஆய் சொல்கிறான், ஆயிடா இங்கே பாருங்க சின்ன பையன் ஆய் சொல்லுவோம், ஆய் 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 ஆய், நாங்கள் வந்து இங்கேருந்து செவ்வாகரத்துலேருந்து வரோம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து வரோன்றான். ஓகே, என்னடா ஆச்சு சொல்கிறா, அடா கர்மம் பிடிச்சி என்னடா வலி கேட்குற, ஏங்க வலி சொல்லுது பாருங்க, இதுவா என்னடா மண்டு முடி இருந்தால் தான் நீ சொரியணும், உனக்கு காளான் தான் இருக்குது, நீ எப்படி சொரியுவ, டேய் சொரியல சொரியல காளான்லாம் பிஞ்சிட்டு வந்துட போதுரா பாத்திரா. ஓகே, இவன் வாழ்கிற எனக்கு தெரிஞ்சு இவன் ஏதோ நம்ம யூஸ் ஆக போகிறான், இவன் ஹெல்ப் பண்ண போகிறாங்க நமக்கு. ஓகே, ஏதாவது பேசுகிறானா, என்னடா நடந்து போகிற, இங்கே பாருங்க முதுகு ஃபுல்லாக காளானா இருக்குது. ஓகே, டேய் எங்கடா போகிற சொல்லிட்டு போடா. ஓகே, இந்த சட்டி எப்பா இவ்வளோ பெரிய சட்டிலையா சமைக்கிறான், இரும்பு சட்டியா? ஓகே, டொங்கு டொங்குன்னு தட்டுறானுங்க, மாறி மாறி தட்டுறானுங்க டொங்கு டொங்குன்னு. ஓகே, வரதான் இருக்கான்னு பார்ப்போம், ரெண்டு கட்டில் இருக்குது, டேய் நீ மட்டும்தான் இருக்கிற இன்னொருத்தர் எங்கடா? ஓகே, அதனால தான் அழுகுறானா, ஓஹோ விட்டு போயிடுச்சு போலாங்க அதோட அவனோட ஒய்ஃபு, அதனால தான் பையன் அழுகுறான். ஓகே, அவன் எங்கே போனான்னு பார்ப்போம், டேய் என்னடா இங்கே நின்ட்ட, ஏய் வா அவனை ட்ராப் பண்ணுறான் அப்படின்றான். ஸோ ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிருக்கோம், பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்ட் டூ வீடியோவில் பாருங்கள், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.